ஜவ்வரிசி போட்டு ஒரு கட்லெட் பண்ணலாம். அதுக்கு அரை கப்பு ஜவ்வரிசி ஓவர் நைட் ஊற போட்டிருந்தேன். உங்களால் முடியலன்னா அட்லீஸ்ட் 4 hours ஆகுது ஊறணும். அப்போ தான் இந்த மாதிரி இப்படி நெசிக்கினீங்கன்னா மசியணும் ஜவ்வரிசி. அப்புறம் 4 உருளைக்கிழங்கு வேக வச்சு மசித்து வச்சுருக்கேன். 2 tablespoons வேர்க்கடலை, 2 teaspoons இஞ்சி பொடியாக நறுக்கினது, கொஞ்சம் பெருங்காயம், 1 teaspoon ஜீரகம், தேவையான அளவுக்கு கொத்தமல்லி, 1 teaspoon லெமன் ஜூஸ், கொஞ்சம் கருவேப்பிலை, 1/2 teaspoon சில்லி ஃப்ளேக்ஸ், 3 பச்சை மிளகாய், 2 teaspoons எண்ணெய். 2 teaspoons எண்ணெய் குத்திக்கிறேன். ஜீரகம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய், சில்லி ஃப்ளேக்ஸ் இதெல்லாம் போட்டாச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இந்த சூப்பில் ஜிஞ்சரை போட்டுடலாம். பெருங்காயம், வேர்க்கடலை, கொஞ்சோண்டு உப்பு, ஒரு 4 கால நல்லா அது மாதிரி மேஷ் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக நெசுங்கணும்னு இல்லை, அங்கங்கே கொஞ்சம் மணி மணியாக அந்த ஜவ்வரிசி தெரிஞ்சால் அழகாக தான் இருக்கும். உருளைக்கிழங்கு போட்டுடலாம். இப்போ இதோட நம்ம வதக்கி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் ஆட் பண்ணிடலாம். கொத்தமல்லி போட்டுடலாம். இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஒரு 1 teaspoon லெமன் ஜூஸ், கொஞ்சம் சாட்டு பத்தில் உப்பு வேணுமான்னு பார்த்துக்கோங்க. கொஞ்சோண்டு எனக்கு உப்பு வேணும், நான் 1/2 spoon போட்டுக்குவேன். ஏன்னா நம்ம முதல்ல கொஞ்சம் போட்டது ரொம்ப கொஞ்சோண்டு, அந்த வேர்க்கல் அதெல்லாம் போடும்போது கொஞ்சோண்டு போட்டதோட அவ்வளோதான். இப்போ ஜவ்வரிசிக்கு கொஞ்சம் உருளைக்கிழங்குலாம் வேணும் இல்லையா, ஸோ கொஞ்சம் போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி 1/2 hour அப்படியே விட்டுடலாம். அதுக்கப்புறமா கட்லெட் பண்ண ஆரம்பிக்கலாம். கட்லெட்டுக்கு நல்லா ஊறி எடுத்து போய் கட்லெட் பண்ணி விட்டலாம். தோசைக்கல்ல அடுப்பில் வச்சாச்சு. ஜவ்வரிசி கட்லெட் ரெடி ஆயிடுது.